நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க மாமா கிட்ட சொல்லுங்க, அத்த கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், அக்கா கிட்ட ஏதோ சொல்ல வேண்டாம் சொல்லுங்க. இன்னொரு சின்ன வேண்டுகோள்னா, இந்த விஷயத்தை எல்லாம் தயவு செஞ்சு அம்மா கிட்ட சொல்லிடாதீங்கண்ணா. வீட்டுல யாருகிட்டயும் எதையும் சொல்லிடாதீங்கண்ணா. சந்தியா அண்ணிக்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அண்ணா. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்கண்ணா. ஹலோ, என்னங்க என்ன சொன்னாரு பெரியவர்? போன்ல என்ன சொன்னாரு? என் மேல ரொம்ப கோவத்தில் இருந்தாரு, போனை கட் பண்ணிட்டாரு. அவரு ரொம்ப அப்பாவீங்க, நம்ம மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பா வந்து உதவி பண்ணுவாரு. அவருக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. நிச்சயமா வீட்டுல யாருக்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டாரு. அத்த கிட்ட அவரு எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆனா சந்தியாக்கா, ஆனா சந்தியாக்கா முன்னாடி வந்தாலே அவரு எல்லாத்தையுமே ஓலரிடுவாரு. ஒருவேளை சந்தியாக்காவுக்கு தெரிஞ்சது என்னங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்மள பார்த்து ஊரு முழுக்க கை கொட்டி சிரிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஆமா, இந்த விஷயத்த இனி நல்ல மனசுல வச்சுக்க முடியாது. அவர் ரூம்குள்ள வந்த உடனே அவர்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்ல போறேன். என்னங்க, நான் உங்ககிட்ட என்னாச்சுங்க? இவ்வளவு அவசரமா நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? சந்தியா, அது வந்து ஒரு முக்கியமான வேலை விஷயமா நான் வெளியே போறேன். உடனே போனாதான் அந்த வேலை சீக்கிரம் முடியும். சந்தியா, நாங்க கடைசாவி சோட்டு காலையில வருவான், அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அம்மா அப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. பாவம், இந்த நேரத்தில் போய் அவங்களை எழுப்பினா நல்லா இருக்காது. காலையில என்ன பத்தி கேட்டாங்கன்னா அவரு 10 மணிக்குள்ள வந்துருவாரு, வேலை விஷயமா போயிருக்காருன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சரிங்க, ஆனா நீங்க இப்ப எங்க கிளம்புறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது என்ன விஷயம்னு நான் போயிட்டு வந்து விளாவறிய சொல்றேன். சந்தியா, நான் போயிட்டு வந்துடுறேன், ஜாக்கிரதையா இருங்க. நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க. சரி. எதுக்காக என்ன இப்படி நடு ராத்திரியில் அடிக்கிறேன்? ஐயோ, கொசு இருந்துச்சுங்க. கொசுவை பத்தி நினைச்சு கவலைப்படுறியா? உன்னால இன்னைக்கு என்ன மாதிரி நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் இன்னைக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நடுவுல ஜெயிலுக்கு வர வேண்டியதா போச்சு. எங்க ஒண்ணு ஒண்ணு மட்டும் சொல்றேன், மொத்த தப்பிய ஏ மேல மட்டும் போடாதீங்க. ஒண்ணு சொல்லவா, எல்லா தப்பும் உங்க மேல மட்டும் தான் இருக்கு. நாலு காசு செலவு பண்றது கிடையாது, ஆனா செலவு பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்ல வேண்டியது. பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு செலவு பண்ணாம அழுதா இப்படிதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உட்காரணும். இதுக்கெல்லாம் காரணம் நானா? சரியான மோசமான பொம்பளை தெரியுமா நீ? ஒழுங்கு மரியாதையை வாய மூடிட்டு இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என்ன இப்படி உட்கார்ந்து பிரச்சனை உண்டாகுது? என்னால ஒண்ணு வரல. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பாசம் அப்படிதான் இருக்கும். நாசமா போக, இந்த ஆளு வேலையை விட்டு தூக்கி வாய மூடிட்டு போறையில இதாலே அடிச்சு மூஞ்ச உடைக்கணுமா? நல்லா குரட்ட விட்டு எப்படி தூங்குறா பாரு, என்ன நல்லா மாட்டி விட்ட. சார்,
என்ன சொல்லு? இந்த ஹோட்டல் ரூம்ல இருந்தவங்கள நீங்க பிடிச்சீங்கல, அவங்கள ஒருத்தர் பேர் விக்ரம், நான் அவரோட அண்ணன் சார், என் பேர் சூர்யா, நான் சென்னையில இருந்து வரேன் சார். அப்படியே அவங்க கூட ஒரு லேடியா இருக்காங்கல்ல? ஆமா சார், அவங்க என் தம்பியோட மனைவி, தெரியாம அவங்க தப்பான ஹோட்டல்ல தங்கிட்டாங்க சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவங்களை விட்டுருங்க சார், எனக்காக கொஞ்சம் மனசு வைங்க சார். மீனாட்சி, சூர்யான வந்துட்டாரு. எந்திரி மீனாட்சி, முடியை குரட்ட விடுறத நிறுத்திட்டு ஒழுங்கு மரியாதை எந்திரிக்க போறியா? சூர்யான வந்துட்டாரு, அங்க பாரு, சூர்யான வந்துட்டாரா? வாங்க வாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வைப்புனு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? மாமா வந்துட்டாரு சார், அது போட்டோ இருக்கு, அவங்க கல்யாண போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, அவங்க ரெண்டு பேரையும் நீ கூட்டிட்டு போலாம். இந்த பேப்பர்ல ஒரு சைன் பண்ணு. குமார் சொல்லுங்க சார். அந்த விக்ரம் ஐயா அவங்க மனைவி மீனாட்சி ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். மாமா, தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிருங்க. நாங்க தெரியாம ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். வீட்டு போலாம். போங்க. அண்ணி என்ன பண்றீங்க? நீ அண்ணி நான் முதலே சொன்னேன்ல, இந்த வேலையில நீங்க பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க கையில இன்னும் வலி இருக்குன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். இல்ல கஸ்தூரி, எனக்கு கொஞ்சம் கூட கை வலிக்கவே இல்ல, அதனாலதான் நேத்து ராத்திரியே நான் கட் அவுத்துட்டேன். கஸ்தூரி, இந்த பக்கெட் ஃபுல் ஆயிடுச்சு, நீ சீக்கிரமா துணி எல்லாம் துவைச்சு வச்சிட. சரிங்க அண்ணி. அம்மா சந்தியா. அத்த சொல்லுங்க. அத்த சூர்யா இன்னும் எந்திரிச்சு கீழே வரல, அவையே இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அத்த இது முக்கியமான வேலைன்னு நேற்று ராத்திரி அவர் கிளம்பி போயிட்டாரு. நீங்க தூங்கிட்டு இருந்ததுனால அவரால் உங்ககிட்ட சொல்ல முடியல. அவர் என்ன சொன்னார்னா, காலையில 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேனாரு. என்னது? சூர்யா நேற்று ராத்திரி வெளியே போயிட்டானா? அப்படி அவனுக்கு ராத்திரி நேரத்துல என்ன வேலை? அதுவும் இல்லாம அவன் ஏகிட்ட சொல்லாம இப்படி கிளம்பி போனா? உங்கள் விஜய். சூர்யா நேத்து ராத்திரி வெளியே போயிட்டானா? அப்படி அவனுக்கு ராத்திரி நேரத்துல என்ன வேலை? அதுவும் இல்லாம அவன் ஏகிட்ட சொல்லாம இப்படி கிளம்பி போனா? சந்தியா, நீ எனக்கு கடை சாவி வேணும். நீ நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன் சட்டு, நீ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு. இந்த வீட்டில் திருமதி சரோஜாயர் இவங்க மேலே டொமஸ்டிக் வயலன்ஸ்க்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால நாங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சந்தியா வீட்டில் இருக்காங்களா? இன்ஸ்பெக்டர் ஐயா, நீங்களா? அது முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதனால தான் வந்தேன். நேத்து உங்க மருமக சந்தியா எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. கடவுளே, என்ன இதெல்லாம்? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், ஏமரமாக வந்திருந்தாளா? சந்தியா,
எதுக்கு மறுபடியும் போலீஸ கூட்டிட்டு வந்திருக்க? உனக்கு அப்படி ஏ மேல என்ன கோவம் சதியா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்பலாம் உனக்கு எந்த பிரச்சனை வந்தற கூடாதுன்னு தானே உன கை மேல வச்சு தாங்க தாங்க தாங்கிட்டு இருக்க? அப்படி இருக்கும்போது எதுக்காக என்னை இப்படி திரும்ப திரும்ப அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு என்னோட ரெண்டு புள்ளைங்க வேற வீட்ல இல்ல. சரோஜம்மா தேவையில்லாம எதுக்காக இப்படி பதஷ்டப்படுறீங்க? நாங்க ஒண்ணு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக இங்க வரலமா? அப்புறம் எதுக்காக நீங்க திரும்ப இங்க வந்திருக்கீங்க? அது வந்து சந்தியாவுக்கு நான் ஒரு டேப் கொடுக்கணும். நான் இங்க வேற வேலையா வந்தேன், அப்படியே இந்த டேப்பையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னொரு விஷயம் சரோஜம்மா, போன முறை நடந்ததுக்காக உங்ககிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியல, அதனால இப்ப நான் மன்னிப்பு கேட்டுக்கறேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்க மருமக மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு தேவையில்லாம உங்களுக்கு எங்களால பெரிய பிரச்சனையும் வந்திருக்கும். சந்தியா இந்தம்மா இதோ அந்த டேப். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் சார். சரி நான் கிளம்புறேன். இன்ஸ்பெக்டர் ஐயா டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல பரவாயில்ல, தேங்க்யூ. நன்றி ஐயா. சந்தியா, நேத்து நீ வெளியே போகும்போது எங்க போறேன்னு எந்த காரணமும் சொல்லல. அப்படின்னா நீ போலீஸ் ஸ்டேஷன் தானே போயிருந்த? நீ ஏன் நின்னுட்டு இருக்க? ஒழுங்கா உட்காந்து வேலையை பாரு. சரிங்கம்மா. சீக்கிரம். ஐயோ கடவுளே, என்ன இதெல்லாம்? இந்த முறை என் மேல என்ன பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிடு. நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லி என் மேல புது பழைய போட போறேன்? அது நான் ஒண்ணும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போல. என்ன நம்புங்க அத்த? அது வந்து அது என்ன சொல்லு சந்தியா, எதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் போன சொல்லு. இப்ப உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு சொல்ல? வந்தது சீக்கிரம் சொல்லு. எதுக்காக இப்படி அங்கே அங்கே யாரையோ தேடுற மாதிரி பாத்துட்டு இருக்க? இப்ப எனக்கு ஒழுங்கான பதில் சொல்லு. அது வந்து பேசாம உட்காரு, நான் சொல்றது கேளு. உங்க ரெண்டு பேரோட சுயநலத்துக்காக நீங்க எப்படி அம்மா கிட்ட போய் சொல்லலாம்? புருஷன் பொண்டாட்டி கூட்டு வெளியே போறது ஒண்ணு பாவம் இல்ல. அம்மா கிட்ட கேட்டா உங்க வேணும் சொல்லுவாங்களா? உங்களுக்கு தெரியும்ல அம்மாக்கு போய் சொன்னா புடிக்காது, ஆனா உங்க ரெண்டு பேருக்கு வாய் திறந்தா போய் தான் வருது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய், ஆனா அந்த வேதனை அது அம்மா மட்டும் தான் அனுபவிக்கிறாங்க. விக்ரம், எனக்கு உண்மையிலே ரொம்ப வேதனையா இருக்கா. நீ தான் அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி ஒரு தப்பு நடக்காம பாத்துருக்கணும். போது மீனாட்சி, நீ அழாத. இப்படி அழுதா செஞ்ச பாவம் ஒண்ணு மாறாது. மனசு அற செஞ்ச தப்பை ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும். பெத்த தாயோட மனசை கஷ்டப்படுத்துறது பெரிய பாவம். போலாம் வாங்க. இன்னொரு விஷயம், இது வீட்டில் வேற யாருக்குமே தெரியாது. நான் சொல்லவும் இல்லை. அதுக்காக நடந்த தப்பை மறைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் உதவி பண்ண மட்டும் நினைக்காதீங்க. அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் நடந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்றீங்க. வாங்க போலாம், பஸ்ஸுக்கு நேரமாச்சு. நட. முதல்ல நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போலன்னு சொல்றீங்க, அப்ப வேற எதுக்காக போனீங்க? மகனேடா, அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. அவங்க பண்றது எல்லாமே தப்ப. அதா அம்மா சந்தியா, இங்க பாரு, நீ கண்டிப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கம்மா. அதனால இவங்க கேள்விக்கு பதில் சொல்லிடு. இங்க பாருமா சந்தியா, இது உன் நேர்மைக்கு மட்டும் பரீட்சை இல்லை, என் பிள்ளையோட நம்பிக்கைக்கு ஒரு பரீட்சை.
இதோ பாருங்க பயப்படாத நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்லு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு போறேன்னு சொல்லு பதில் சொல்லு ஏன் இப்படி மௌனமா நிக்கிற அதன் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேங்கறத உண்மைதான் ஆனா நான் உங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்காக போல அது வந்து உங்க மேல பொய்யான கம்ப்ளைன்ட் கொடுத்த பொண்ண பத்தி விவரம் தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன் அதன் உங்க மேல பொய்யான கம்ப்ளைன்ட் கொடுத்த அந்த பொண்ணோட குரலை போலீஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்பெக்டர் சார் அதை கொடுத்துட்டு போக தான் இங்க வந்தாரு அப்படியா அண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கதானே ஸ்டேஷனுக்கு போறீங்க அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த லேடி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அது யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க ஏன் பேசாம இருக்கீங்க அண்ணி சொல்லுங்க எனக்கு நல்லா தெரியும் இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்காத கரெக்டா சந்தியா எனக்கு எதிரா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சுனா அது யாருன்னு எங்ககிட்டயே சொல்லலாம்ல ஹா பதில் சொல்லு சந்தியா கம்ப்ளைன்ட் கொடுத்தது யாரு சொல்லுங்கறல அது 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 உங்க மேல பொய்யா போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்தது யாருன்னா அது மீனாட்சி தாத்த அண்ணி நீங்க தப்பிக்கிறதுக்காக மீனாட்சி அண்ணி மேல பழி போறீங்க அவங்க போலீஸ் கிட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் அம்மா விட்டாங்க அவங்க ஏன் இப்படி பண்ண போறாங்க ஆ போலீஸ் கிட்ட அண்ணி இவ்ளோ கெஞ்சறாங்க அதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் அம்மா வெளிய விட ஒத்துக்கிட்டாரு இல்ல நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அத்தையன் மீனாட்சி சொன்ன வார்த்தையை நம்பி விடுதலை பண்ணல சொல்ல போனா அந்த கம்ப்ளைண்டே பொய்யானது நிரூபணம் ஆயிடுச்சு அதனாலதான் அத்தைய விடுதலை பண்ணாங்க அதனாலதான் அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அத்தை வெளியே வந்துட்டாங்க ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீ சவிதா சவிதா உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு போலீஸ் போலீஸ் வீட்டுக்கு வந்து அத்தையை அரெஸ்ட் பண்ணப்போ நான் வெளியே போயிருந்தேன்ல பெயில் வாங்குறதுக்காக தான் நான் வெளியே போயிருந்தேன் அத்தை அன்னைக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என் ஃப்ரெண்டு பிரீத்தியோட ஹஸ்பண்டை பார்க்க போயிருந்தேன் அவர் ஒரு பெரிய வக்கீல் ஆனால் அவராலேயே உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா அந்த கம்ப்ளைண்ட்ல கஸ்தூரிபாய் நாய்க்கு ஹாஸ்பிட்டல் இருந்தது அப்படி பேர்ல இந்த ஊர்ல எந்த ஹாஸ்பிட்டலுமே இல்லை அந்த பேரை வச்சு நான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்களை விடுதலை பண்ண சொன்னார் மிஸ் சரோஜா நீங்க இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணி ஆகணும் அன்னைக்கு மீனாட்சி தெரியாம அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொன்னா அப்ப எனக்கு சந்தேகம் வந்தது அவளோட பாட்டிமா கஸ்தூரிபாய் நாயக் ஹாஸ்பிட்டல் இருக்கிறத சொன்னால அப்பதான் எனக்கு டவுட் வந்தது அதனால என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அப்போ போலீஸ் ரெக்கார்டிங்ல இருக்கிற
அந்த டேப் வாய்ஸ நான் கேட்டேன். அப்பவே எனக்கு அந்த குரல் ரொம்ப வித்தியாசமா பட்டது. அப்போ நித்து சுதா வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, அந்த குரல் யாரோடதும் கிடையாது, அது மீனாட்சியோட தங்கச்சி சுதாவோடது தான். நான் போய் சுதா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்டப்போ அவ எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிட்டா. மீனாட்சி அவ தங்கச்சி சுதா மூலியமா தான் போலீஸ்க்கு போன் பண்ணி பொய்யான கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கா அத்தை.